ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் இப்போ ரீசெண்ட் டயத்தில் ரொம்ப பெரிய லெவலில் பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் வந்து முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்ப அதிகமாகிருச்சு. அதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளே ஆகும் ஒன் டைம் பார்க்கும்போது, ரொம்ப ரேராக ரெண்டாவது டைமும் அப்படி கண்டினியூவாக அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ப்ளே ஆகும். பட் இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜாக வந்து ப்ளே ஆகிறது அப்படிங்கிறது, இப்போ நான் ஸ்கிப்பபிள் ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு 3 ads, 4 ads, 5 ads, 7 ads, 10 ads இந்த மாதிரி ப்ளே ஆனிச்சுன்னா எப்படி இருக்கும்? ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய லெவலில் ஒரு இடையூறாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி யூடியூப் வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அண்ட் வந்து இது குயிக்காக வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. இதில் நான் உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு க்வெஸ்சன் இருக்கு, இந்த ஒரு வீடியோ பார்க்குறவங்க எத்தனை பேருக்கு வந்து இதுவரைக்கும் பார்த்துருக்கீங்க? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற மாதிரி அப்படியே ஒரு பேக்கேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ads, 10 ads, 7 ads அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஆட்ஸ் வந்து அப்படியே ப்ளே ஆகி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ ப்ளே ஆகிற மாதிரி இருக்கு. மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பெருசா பார்க்கல. அதே சமயம் என்னுடைய சர்க்கிள்ல பார்க்கும் போதும் நிறைய பேர் வந்து இதை பத்தின இன்ஃபர்மேஷன் தெரியுதுன்னு தான் சொல்றாங்க, பட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நான் பார்க்கல அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. யூடியூப் தரப்புல அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது சம்மந்தப்பட்டது வரல, பட் இருந்தாலும் கூட இந்த இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அப்லோட் பண்ணி யூடியூப் டீம் கிட்டையும் டேக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்களே யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்தா எப்படி இருக்குங்கிறத. ஒரு சிங்கிள் ஆட் பாக்குறது அப்படிங்கிறதே நிறைய வியூவர் பண்ண மாட்டாங்க. அதாவது ஒரு வீடியோ புதுசாக கிளிக் பண்றாங்கன்னா அது அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளே ஆனிச்சு, அதுவும் நான் ஸ்கிப்பபிளாக ப்ளே ஆச்சு அப்படின்னா சடனாக கட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அகைன் அந்த வீடியோ ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பேக்கேஜ் படி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா வியூவர்ஸ் பார்ப்பாங்களு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க மோஸ்ட்லி. அதே சமயம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம மேஜராக பார்க்கக்கூடியது, இந்த ஒரு அப்டேட் வந்தால் எப்படி இருக்கும், இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன ஃபார் வியூவர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ், அண்ட் இந்த ஒரு அப்டேட் வருமா என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் கூட இது வராமல் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு வழியும் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டாக இந்த ஒரு விஷயம் வந்து லான்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நினச்சி பாருங்க, அதாவது ஒரு பேக்கேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளே ஆகிறது, கண்டிப்பாக வியூவர்ஸ் பார்ப்பாங்களா பார்க்கலையாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வருதுன்னா ரெவன்யூ அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் ஆகலாம். அதாவது 1000 views வரக்கூடிய ரெவன்யூ வந்து ஒரு 500 views இல்லைனா 200 views கூட வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கலாம். ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமாக ப்ரொவைட் ஆகுது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. பட் இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்க, வியூவர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பர்டிகுலர் அந்த ஒரு வீடியோலையும் சேனல்லையும் ஓவரால் யூடியூப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். அதே மாதிரி நிறைய வியூவர்ஸ் வந்து யூடியூப் ப்ரீமியமுக்கு மூவ் ஆன் ஆகிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று பார்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா. ஸோ அதே மாதிரி இது ஃபேர் தானா கிரியேட்டருக்கும் வியூவருக்கும் கேட்டிங்கன்னா கண்டிப்பா இது அன்ஃபேர் தாங்க. அது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்ம வீடியோ கண்டென்ட் மேக் பண்றது வியூவர்ஸ்க்காக, அதுல இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பார்ட்டா இருக்கிறப்போ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஷயமா இருக்காது. ஒரு வியூவர் நார்மலா பார்க்கும்போது இவ்வளவு தூரம் ஒரு வீடியோ கண்டென்ட் மேக் பண்றாங்க, மிஞ்சி போனா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல முடிய போது இந்த அட்வர்டைஸ்மெண்ட், இதை பாக்குறதுனால என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய வியூவர்ஸ் திங்க் பண்ணுவாங்க. பட் இதுவே வந்து பாத்தீங்கன்னா பேக்கேஜ் மாதிரி இந்த மாதிரி நான் ஜஸ்ட் ஸ்கிரீன்ல ஷோ பண்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, கண்டினியூவா இவ்வளவு ஆட்ஸ் பார்த்தாதான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி போனுச்சுன்னா கண்டிப்பா அது இரிட்டேட் ஆகும். அதே சமயம் பைக்காட் பண்றதுக்கும் சான்சஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வியூவர்ஸ் பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம கண்டென்ட் மேக் பண்றோம், அவங்களை என்டர்டெயின் பண்ணும், எஜுகேட் பண்ணும், ஃபன்னா கொண்டு போகணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக தான் கண்டென்ட் மேக் பண்றோம். பட் அந்த ஒரு கண்டென்ட்டை பாக்குறதுக்கு நீங்க இவ்வளவு செட் ஆஃப் ஆட்ஸ் வந்து பார்த்தாதான் முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அது அன்ஃபேர் தான் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இதில் ஆல்டர்னேட்டிவ் வேனு கூட இருக்குங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆட் பார்த்தோம்னா ரொம்ப ரேராக தான் அந்த ரெண்டாவது ஆட்லாம் வருது இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். அந்த மாதிரி வரும்போது கண்டிப்பாக ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸ்கிப்பில் வீடியோ கண்டென்ட் அப்படின்னு வரும்போது லைக் இப்போ ஒரு நான் ஸ்கிப்பபிளோ ஸ்கிப்பபிள் ஆட்ஸோ வந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்தது தான் வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளேயே நம்ம போக முடியும். ஸோ அந்த மாதிரி ஆட் ஃபார்மேட் இருக்கிறதால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தமான விஷயங்களில் பேக்கேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றது வந்து நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குது. ஃபியூச்சரில் பாசிபிளானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி அப்டேட் வரலாமா இல்லைனா கூடாதா, உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்.
ஒரு க்ரியேட்டராகவும் யோசிச்சு பாருங்கள், ஒரு வியூவராகவும் யோசிச்சு பாருங்கள். நான் சொல்லக்கூடிய புரியும், ஏன்னா க்ரியேட்டராக இருக்கக்கூடியவங்களும் ஒரு வியூவர் தான், எத்தனையோ வேறு வீடியோஸை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கே ஸ்மிட் பண்ணால் வீடியோ க்ளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது சம்மந்தப்பட்டு வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதை பற்றின டீட்டெயில் சொல்கிறேன். இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கே ஸ்மிட் பண்ணால் பிடிச்சிருந்ததுன்னா ஒரே லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்விமர்ஸ் தேவைதான் மறக்காம கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபைனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆலோ செட் பண்ணிங்கன்னா நான் போகிற அந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். அண்ட் ஒன் மோர் திங், நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது விருப்பம் இருந்ததுன்னு சொன்னால் அதுலேயும் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ, இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி, வாய்ஸ் யூ ஸ்டில் நல்ல வீடியோ சந்திப்போம்.